ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க உங்களோட ஆசமான கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல டாக்டர் ஸ்டோன் அனிமே சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 3-4 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கிளிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம ஜெய் பாகுபலி என்ற கமெண்ட்டும் பண்ணிடுங்க. வெல்கம் டு குக்கி லக்கி. லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்ம சூகாசா ஓன்லி பியூர் ஹார்ட்டடான யங் அடல்ஸ் மட்டும் தான் நம்ம ரிவைவ் பண்ணணும், மத்த கெட்ட யங் அடல்ஸ் நம்ம ரிவைவ் பண்ணக்கூடாது, அவங்க எல்லாரையுமே கொன்னிடணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் நம்மளோட ஹீரோ செங்கு, நோ, அதுக்கு சான்ஸே இல்லை, நான் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஹியூமனையுமே ரிவைவ் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் இவன் என்ன நினைச்சு பாக்குறான் அப்படின்னா, இவனுக்கு கண்டிப்பா ரிவைவல் ஃப்ளூயிட பத்தி தெரியாது, அது எப்படி உருவாக்கணும்ன்றதையும் தெரியாது. சோ நம்ம அது சொல்லாத வரைக்கும் நம்ம இப்போ சேஃப்ல தான் இருக்கோம்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்மளோட ரொம்ப இன்டெலிஜென்டான டாய்ஜு அங்க வந்து, ஹே, நான் யூசுரிஹாவ ரிவைவ் பண்றதுக்கான ஃப்ளூயிட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டேன், நம்ம உடனே போயிட்டு அவளை ரிவைவ் பண்ணலான்னு சொல்லி சூகாசா முன்னாடியே சொல்லிடுறாங்க. அப்பதான் சூகாசாக்கு தெரியுது, இவங்க ஏதோ ஒரு ஃப்ளூயிட் மூலமா தான் எல்லாருமே உயிரோட கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. சோ இப்ப வேற எந்த வழியுமே இல்ல, இவனுக்கு அந்த ரிவைவல் ஃப்ளூயிடோட லொகேஷனை சொல்லிதாங்க ஆகணும். சோ இவங்க மூணு பேரும் அவங்க இருக்க அந்த வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூசுரிஹாவ காப்பாத்துற அளவுக்கு இதுல ஃப்ளூயிட் பத்தல, சோ நீ போயிட்டு அந்த ஃப்ளூயிட கொண்டு வான்னு சொல்லி டாய்ஜு கிட்ட சொல்றான். அப்போ டாய்ஜு சம வேகமா ஓடும்போது சமய சூகாசா ஸ்டாப் பண்ணிட்டு, நீ போனா ரொம்பவே லேட் ஆக்கிடுவேன், நான் சீக்கிரமா போவேன், நான் ரொம்பவே ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு எனக்கு அந்த லொகேஷன் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் கொண்டு வரேன்னு சொல்லிடுறாங்க. செங்குவும் இவனுக்கு அந்த லொகேஷனையும் சொல்லிடுறான். அவன் நல்லா போனதுக்கு அப்புறமா டாய்ஜு கிட்ட என்ன கேக்குறான் அப்படின்னா, இங்க பாரு, யூசுரிஹாவ காப்பாத்துறதுக்கான ஃப்ளூயிட் நம்ம கிட்ட இருக்கு, சோ சூகாசா வர்றதுக்கு முன்னாடியே நாம உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவனுக்கு சுத்தமா புரியல இங்க என்னதான் நடக்குதுன்னு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃப்ளூயிட ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ நம்மளோட டாய்ஜு அவரோட ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் இன்னமும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணை ரிவைவ் பண்றதுக்காக அந்த ரிவைவல் ஃப்ளூயிட ஊத்துறதுக்கு போய்கிட்டு இருக்கான். ரொம்பவே பயப்படுறான். பட் நம்ம செங்கு உடனே வந்து அதை அப்படியே எடுத்து ஊத்தி, இங்க பாரு, இதை ஊத்துறதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளோ பயமா இருக்குன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ஒரு சின்ன ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது யூசுரிஹா அழகா ரிவைவ் ஆகி வந்துடுறாங்க. அவ மேல இருந்த கற்கள் எல்லாமே உடஞ்சு போயிடுது. அவ உயிரோட வந்து பார்த்த ஃபர்ஸ்ட் முகமே நம்மளோட டாய்ஜோட முகம் தான். நீ என்ன காப்பாத்திருக்க, ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றா. அப்பதான் அவன் சொல்றான், இல்ல இல்ல, செங்கு தான் நம்ம எல்லாரையுமே காப்பாத்திருக்கான்னு சொல்லி யூசுரிஹாவ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உயிரோட பார்க்கும் போது ஆனந்த கண்ணீர் தானங்க அவனுக்கே வரும். பட் இப்போதைக்கு இந்த டிராமாவை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களுக்கு நான் ரெண்டு வழி சொல்றேன், இதுல எது நீங்க சூஸ் பண்ணாலும் நான் உங்களை ஜட்ஜே பண்ண மாட்டேன். சோ ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, சூகாசா வர்றதுக்குள்ள நீங்க ரெண்டு பேருமே தேவைப்பட்டதை எடுத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுங்க, வேற ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு புது சிவிலைசேஷனை ஆரம்பிங்கன்னு சொல்றான். செகண்ட் ஆப்ஷன் என்னது அப்படின்னா, நம்ம மூணு பேரும் சேர்ந்து சூகாசாவை ஸ்டாப் பண்ணலாம், அவனை எதிர்த்து போராடலாம்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துல நீங்க எதை சூஸ் பண்றீங்கன்னு கேட்கும்போது, கண்டிப்பா டாய்ஜு நீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எங்க கிட்ட கேட்டிருக்கவே தேவையில்லை, ஏன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே சேர்ந்து சூகாசாவை தடுக்கலாம், அவன் இப்படி இறக்கம் இல்லாம எல்லாருமே கொள்றது தப்புன்னு சொல்றாங்க. யூசுரிஹாக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. பட் அவன், நான் உங்க ரெண்டு பேருக்கும் துணையா கண்டிப்பா இருப்பேன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சூகாசா இவங்க பின்னாடி வந்துடுறாங்க. டாய்ஜு உடனே போயிட்டு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா அவங்கள நீ டச் பண்றதுக்கு முன்னாடி நீ என்ன தாண்டிதான் போயாகணும்னு சொல்லிட்டு இவன் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இங்க ரியாலிட்டி என்னன்னா, அத்தனை லயன்ஸ வெறும் பேர் ஹேண்டட்ல கொன்னு இருக்காங்க இவன். இவனுக்குலாம் டாய்ஜு ஒண்ணுமே கிடையாது. இவன் சமயம் அட்டாக் பண்ணிடுறான். அண்ட் நம்மளோட செங்கவும் ஹெல்ப் பண்ண பாக்குறான். பட் அவன் அனுப்பிச்ச அந்த ஆரோவை கூட இவன் சம ஸ்டைலிஷா புடிச்சு நம்மளோட டாய்ஜுவை நாக் அவுட் பண்ணிடுறாங்க. பாவம் அவன் மயங்கியும் விழுந்துடுறான். அப்பதான் சூகாசா இவங்க எல்லார்கிட்டையும் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாருங்க, உங்க கூட சண்டை போடுறதுக்கான எந்த ஒரு ரீசனுமே எனக்கு கிடையாது, அதுக்கான ஆசையும் எனக்கு கிடையாது. நீங்க உங்களோட சயின்ஸை வச்சு என்ன பண்றீங்களோ நீங்க பண்ணிக்கோங்க. பட் நான் என்னோட கில்லிங்கை நான் பண்ணதான் போறேன். அதை கில்லிங் அப்படின்றத விட நான் கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாதையில குறுக்கிடாதீங்கன்னு அவன் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. சோ நம்மளோட செங்கு டாய்ஜாவை எட்டி எட்டி உதச்சு எப்படியோ அவனை உயிரோட கொண்டு வந்து ஒரு சமையான பிளானையும் போடுறாங்க. அது என்னதுன்னா, இந்த இடத்தை விட்டு இப்பவே அவங்க கிளம்பி ஆகணும். பட் இவங்க தப்பிச்சு போற மாதிரி சூகாசாவை நினைக்க வைக்கணும். சோ அவங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே உடைச்சு போட்டுட்டு ஈவன் ஃபுட் பிரிண்ட்ஸை கூட வேற ஒரு திசையில மாத்தி இவங்க மூணு பேரும் தங்களுக்கு தேவைப்படுற ஒரு சில பொருட்களை எடுத்துக்கிட்டு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்போ டிராவல் பண்ணி
போற அந்த இடத்தோட பேரு ஹாகோனே. அங்க எதுக்காக போறாங்க அப்படின்னா, இவன் ஃபர்ஸ்ட் வெப்பன் ஆஃப் சயின்ஸ கிரியேட் பண்ண போறாங்க. இப்போ இவங்க மூணு பேரும் தங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களுமே எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா பாத்துக்கிட்டு அந்த ஹாகோனே என்ற இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க போயிட்டு இருக்கும் போது என்ஜாய் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு அழகா ஒரு இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. அண்ட் அங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு நம்மளோட செங்கு கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு அந்த இடம்னு சொல்லிட்டு. அங்க போறதுக்கு முன்னாடி இவங்க ஏதாச்சும் ஒரு லேண்ட்மார்க் வைக்கணும், அப்பதான் அவங்களுக்கு கரெக்டா அங்க போயிட்டு திருப்பி வரதுக்கான டிஸ்டன்ஸ் தெரியும். பட் சுத்திரி பார்க்கும் போது அவனுக்கு எந்த ஒரு லேண்ட்மார்க்குமே தெரியல. அப்பதான் யூசுரிஹா ஒரு இடத்தை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு அந்த இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கா. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே அவ பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்க்கும் போது தாங்க தெரியுது அவங்க இப்ப இருக்கிற இடம் கிரேட் புத்தா ஆஃப் காமகுரா. புத்தர் ரொம்ப அழகா பிரம்மாண்டமா அந்த இடத்துல தியான நிலையில இருக்காங்க. இத பார்த்த உடனே யூசுரிஹாக்கு அவங்களோட அப்பா அம்மாவோட புத்தரை பார்க்க இங்க போயிருப்பாள் அந்த நினைவுலாம் வந்து இவ அழ ஆரம்பிச்சிடுறா. பட் யாரும் இவள ஹர்ட் பண்ணல. ஆனா நான் வந்து இங்க ஒரு நாள் கூட ஆகல, பட் எல்லாமே ஃபாஸ்டா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த புத்தாவை பார்க்கும் போதுதான் எனக்கு நம்ம இன்னமும் ஜப்பான்ல தான் இருக்கோன்ற அந்த நினைவு எனக்கு வருது. இது ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புத்தரோட அந்த சிலை பிரான்ஸால மேடானது. சோ இதை வச்சும் கண்டிப்பா என்னால நிறைய விஷயங்களை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவன் புத்தரோட சிலையில இருந்து அந்த பிரான்ஸை எடுக்க பாக்குற. அண்ட் நம்மளோட டைஜு டே 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 ஏண்ட புத்தரை கொல்ல பாக்குற அப்படின்னு சொல்லி செம ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த லேண்ட்மார்க்கை வச்சுட்டு அவங்க எல்லாருமே ஹாகோனே இடத்துக்கு போறாங்க. ஏன் அங்க போறாங்கன்னா ஜப்பான் முழுக்க வால்கேனோஸ் நிறையவே இருக்குங்க. அண்ட் வால்கேனோ இருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா படிமங்கள் சேர்ந்திருக்கும். அண்ட் அந்த படிமங்களை யூஸ் பண்ணி இவங்களால எல்லா கற்கால வெப்பன்ஸையும் தூக்கி போட்ட ஒரு வெப்பன் தான் கன். சோ இந்த மினரல்ஸ் யூஸ் பண்ணி நான் கன்னை உருவாக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம செங்கு சொல்றாங்க. இதே சமயத்துல சுகாசா இவங்க இருந்த வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும் போது அவன் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி செங்குவோட ரியல் டீல கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இவன் தப்பிச்சு ஓடணும்னா பாக்கல, என்ன திசை திருப்பதான் பாத்துருக்காங்க. சோ நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா என்ன கொல்றதுக்கான ஒரு மாடர்ன் வெப்பனை தான் கிரியேட் பண்ணுவான், விச் மீன்ஸ் கன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இதே சமயத்துல நம்மளோட சயின்டிஸ்ட் செங்கு என்ன பண்றான் அப்படின்னா இவங்களுக்கு கன் பவுடர் மேக் பண்றதுக்கான எல்லா ப்ரொசீஜருமே பண்ணி இந்த ஸ்டோன் ஏஜோட ஃபர்ஸ்ட் கன் பவுடரை தயாரிக்கிறாங்க. இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் இவங்க ஆல்ரெடி ஹாட் ஸ்பிரிங்ல தானே இருக்காங்க. சோ நம்மளோட யூசுரிஹாவும் டாய்ஜுவும் அந்த ஹாட் ஸ்பிரிங்ல ஒருத்தர் ஒருத்தர் ஆப்போசிட் சைட்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் டாய்ஜு என்ன சொல்றானா, உனக்கு அன்னைக்கு நாள் ஞாபகம் இருக்கா, உன்கிட்ட உன்னை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன், அது என்னன்னு நான் உனக்கு சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நீ அன்னைக்கு என்கிட்ட என்ன சொல்றதுக்கு தான் வந்த, சரி நீ சொல்லுன்னு சொல்லி இவளும் சொல்றா. அப்ப அவன் என்ன சொல்றானா, இந்த ஒரு வார்த்தைய உன்கிட்ட சொல்றதுக்காக தான் ஹண்ட்ரட்ஸ் இல்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் காத்துக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ நம்ம ஒரு ஸ்டோன் வேர்ல்டுல இருக்கோம், உனக்கு எல்லாமே இப்ப புதுசா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளால மட்டும்தான் இந்த புது சிவிலைசேஷனை கிரியேட் பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்துல நான் அன்னைக்கு சொல்ல வந்த விஷயத்த இப்ப சொன்னா எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன்ல போயிடும். சோ நாம ஒரு சிவிலைசேஷனை கண்டுபிடிச்ச அப்புறமா நான் அன்னைக்கு என்ன சொல்ல நினைச்சனோ அதை நான் உனக்கு சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்கறான். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுவியானும் கேட்கறான். அதுக்கு அவளும் வெக்கப்பட்டுகிட்டே நீ என்ன சொல்ல வந்தன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் சொல்லிடுறாங்க. சோ இவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட இப்போ டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. சோ அவங்க யூஸ் பண்ண அந்த கன் பவுடரை இக்னைட் பண்ணி ஆகணும். சோ ஒரு கல்லுல இருந்து இன்னொரு ஃபோர்ஸ் மூலமா அதை அடிச்சாகணும். அதுக்கு எப்பவுமே நம்மளோட அடியால் தான் இருக்கானே டைச்சு. சோ அவன் எடுத்து பண்றான். பட் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இவங்க என்னதான் டெஸ்ட் பண்றதுக்காக தான் இது பண்ணாலுமே இட்ஸ் அ கன் பவுடர். சோ ஒரு சின்ன ஸ்பார்க்கல்ல அது வெடிச்சிருதுங்க. நல்ல வேலை இவங்க மூணு பேருமே உயிர் தப்பிச்சுட்டாங்க. அந்த சமயத்துல அது வெடிச்சதுனால ஒரு ஸ்மோக் வந்திருக்கு. சோ இந்த சிக்னலுக்கு அவங்க அங்க ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணலாமா இல்ல இந்த புகைய அணைக்கலாமா? சோ உடனே இவங்க ரெண்டு பேரும் செங்கு இந்த க்வெஸ்சனை கேட்க
இவனும் என்ன சொல்கிறான்னா, நம்ம உடனே இப்போ ஸ்மோக் சிக்னலை கிரியேட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் செங்கு ஃபியூச்சரை சூஸ் பண்ணியிருக்கான். இவன் இன்னும் ஸ்மோக் சிக்னல் கிரியேட் பண்ணுறதுக்கு சம் வுட்ஸ் தேவைப்படுது. ஸோ டாய்ஜு வுட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தூரமாக போயிட்டான். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இங்கே ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சுகாசா அங்கே வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் யூசுரிஹாவை கைப்பற்றி அவளோட கழுத்தில் ஈட்டியவும் வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, எனக்கு அந்த ரிவைவல் ஃப்ளூயிடோட ரெசிபி வேணும், அது நீ கொடுத்த அப்படின்னா நான் இவ்வளோ உயிரோட விடுறேன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு செங்கு என்னாலலாம் சொல்ல முடியாது, இந்த பொண்ணு இல்லைனா இன்னொரு பொண்ணுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதுதான் சுகாசா என்ன சொல்றானா, நீ டாய்ஜுக்காகவோ இல்லனா யூசுரிஹாக்காகவோ இவளை நீ ரிவைவ் பண்ணல, ஏன்னா இவளை நீ ஒளிச்சு வச்சு கூட நீ என்ன ஃபைட் பண்ண நினைச்சிருக்கலாம், பட் இவளை நீ ரிவைவ் பண்ணிருக்க. விச் மீன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்காகவும் தான் இவளை நீ ரிவைவ் பண்ணிருக்க, நீங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா தெரியும். சோ நெகோசியேஷன் பேசுறத விட்டுட்டு என்கிட்ட ரெசிபி சொல்லு, இல்லனா இப்பவே அவளை கொன்னுடுவேன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு அட்டாக் ஒன்று பண்ணிடுறான். நல்ல வேலையா அவளோட ஹேர் மட்டும் தாங்க கட்டாச்சு. பட் நம்ம யூசுரிஹா என்ன தெரியுமா பண்றா, பரவாயில்ல நீ எனக்கு ஒரு புது ஹேர் ஸ்டைல் கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு அந்த ஈட்டிய இவளோட கழுத்து கிட்ட கொண்டு வந்து, நீ என்ன பண்ணாலும் சரி, நீ என்ன கொன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது, என்னை விட இந்த உலகத்துக்கு இப்ப செங்கு தான் தேவை, அவன் உயிரோட இருந்தாதான் புது சிவிலைசேஷன் உருவாகும், ஆனா என்னால இங்க எந்த யூஸும் இல்ல, சோ நீ என்ன கொல்றதா இந்த கொன்னிடு அப்படின்னு சொல்லிட்டு செங்குக்கும் குட் பை சொல்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அண்ட் அப்பதான் செங்கு சொல்றான், 30% மிராக்கல் ஃப்ளூயிட் அதாவது நைட்ரிக் ஆசிட், 70% ஆல்கஹால், இது எல்லாத்தையுமே கரெக்டா நீ பண்ண அப்படின்னா உனக்கு அந்த ரிவைவல் ஃப்ளூயிட் கிடைச்சிடும்னு சொல்லிட்டு மொத்த ரெசிபியுமே அவனுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ சுகாசா யூசுரிஹாவை விட்டுட்டான். அண்ட் யூசுரிஹாக்கும் செங்கு என்னை காப்பாத்தி இருக்கான், அவன் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் தாங்க அவளுக்கு வருது. பட் இருந்தாலும் இப்போ ஆபத்து தாங்க, ஏன் தெரியுமா, இப்போ எனக்கு ரெசிபி கிடைச்சிருச்சு, ஸோ உன்னால எனக்கு இனிமே எந்த யூஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சுகாசா நம்மளோட செங்குவை கொல்ல போறாங்க. ஆனா கொல்றதுக்கு முன்னாடி என்ன கேட்கறான் அப்படின்னா, நீ இப்போவே உன்னோட சயின்ஸை நீ கைவிட்டுட்ட அப்படின்னா நான் உன்னை கொல்லவே மாட்டேன், ஏன்னா இந்த கன் பவுடர் இது எல்லாமே எதுக்கான ரிசல்ட்டா இருக்கும்னா கண்டிப்பா போர் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரக்ஷனை தான் கொண்டு வரும், அதை நான் கொண்டு வர விட மாட்டேன். அண்ட் நீ இருக்கிற வரைக்கும் சயின்ஸ் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும், ஸோ உனக்கு உன் உயிர் வேணுமா இல்லை சயின்ஸ் வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. இதே சமயத்தில் நம்மளோட டாய்ஜு அங்கே வுட்டுலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவனுக்கு 3 more ஸ்மோக் சிக்னல் கிடைக்குது. அண்ட் அதை வச்சு தான் அவனும் சொல்கிறான், ஓகே நம்ம 3 tap பண்ணுறதுனால அங்கே 3 signals வந்திருக்கு, விச் மீன்ஸ் கண்டிப்பாக ஒரு மனுஷங்க அங்கே உயிரோட இருக்காங்கன்ட்டு இவன் கண்டுபிடிச்சிடுறான். அட் த சேம் டைம் என்னமோ தப்பாக நடக்குதுன்ற பயமும் வருது, ஸோ உடனே அங்கவும் கிளம்பி போகிறாங்க. இதே சமயத்துல நம்மளோட செங்கு என்ன தினமா நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் டைம் இவனோட டீச்சர் இவன் கிட்ட உனக்கு என்னவா ஆகணும்னு விருப்பம்னு கேட்கும்போது, நான் ஸ்பேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களும் ஓகே நீ பெரிய பையனாகி கண்டிப்பா அதுக்கு நீ ஹார்டா ஒர்க் பண்ணனா ஜெயிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதுக்கு செங்கு இல்ல இல்ல, நான் சீக்கிரமா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பேஸ்க்கு போகணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறத்துல இருந்தே அவன் சயின்ஸ்ல ரொம்பவே இன்வால்வ் ஆகி எல்லாத்தையுமே நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான், ஒவ்வொரு விஷயமா செய்ய ஆரம்பிக்கிறான், புது புது டிவைசஸ்னு இவனோட மூளையை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே செய்யறான். நிறைய ஃபிளாப்ஸும் நடக்குது, பட் இவன் எப்பவுமே கிவ் அப் பண்ணலங்க. அப்போதான் இவன் டாய்ஜுவும் மீட் பண்றான். அண்ட் டாய்ஜு இவனுக்கு எப்பவுமே ஒரு அடியாள் தாங்க, ஏன்னா இவன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பெரிய பசங்களா வந்து இவங்கள வந்து அடிச்சு கிண்டல் பண்ணும் போதெல்லாம் நம்மளோட டாய்ஜு தான் செங்குவை காப்பாத்துறான். பட் இவன் அடிப்பான்லாம் நினைச்சுக்காதீங்க, அடி வாங்கி அவன் காப்பாத்துறான். இப்படியே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பண்ணி இவங்க மூணு பேருமே பெரிய பசங்களாகிறாங்க, விச் மீன்ஸ் யூசுரிஹாவும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல தாங்க இருக்கா. சோ கடைசியா அவன் இந்த ராக்கெட்டை கிரியேட் பண்ணும்போது நம்ம மூணு பேரும் அந்த ராக்கெட்ல போகணும்னு சொல்லிட்டு இவ கியூட்டா இவங்க மூணு பேரோட டால்ஸ் கிரியேட் பண்ணிருக்கா. நம்ம மூணு பேரால ரியலா போக முடியாது, பட் இந்த மூணு பொம்மைகளை போக வைக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு இடத்துல போயிட்டு அவன் சின்னதா செஞ்சு வச்ச அந்த ராக்கெட்ல இந்த மூணு பேரையும் விட்டு அவன் அந்த மிஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ராக்கெட் பறந்து போகுது, பட் என்னதான் இருந்தாலும் இவங்க சின்னதா செஞ்சது தானே, சோ அது கொஞ்ச நேரத்திலேயே வெடிச்சு போயிடுது. பட் இவங்க அனுப்பிச்ச அந்த மூணு பொம்மையுமே எர்த்த விட்டு ஸ்பேஸ்ல இருக்குங்க. கடைசியா இவனுக்கு தன்னோட ஆசையை நிறைவேற்றிட்டான்ற ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம நம்மளோட செங்குவோட அப்பாவுக்கு இவனுக்கு சயின்ஸ் ரொம்பவே பிடிக்குது அப்படின்ற ரீசனுக்காக அவரோட காரெல்லாம் வித்துட்டு இவனோட ரூம் ஃபுல்லாவே ஒரு சயின்டிபிக் லெபரட்டரியா மாத்தி இருந்தாருங்க. இதை எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து செங்கு, சுகாசா நீ கேக்குறது இம்பாசிபிள், நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு சயின்ஸ் தான் முக்கியம், ஏன்னா சயின்ஸ் இல்லாம என்னால இருக்கவே முடியாது, சோ நீ என்ன கொல்றதா இருந்தா கொண்டுக்கோ, எனக்கு கவலை இல்ல, சயின்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ சுகாசா என்ன தெரியுமா சொல்றான், செங்கு நான் மட்டும் உன்னை 3700 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திருந்தேன் அப்படின்னா நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்ப, சோ உனக்கு நான் வழியே இல்லாத ஒரு மரணத்தை கொடுக்கறேன், உன்னோட சர்விக்கல் கோரை நான் கட் பண்றேன்னு சொல்லிட்டு செங்குவோட கழுத்துல இருக்க அந்த பாயிண்ட் அவனோட வெப்பனை வச்சு அடிச்சிடுறாங்க. அண்ட்
நம்மளோட டைஜுவும் இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ஓடி வரான். ஆனா அவன் ஓடி வர்றதுக்குள்ளயே அங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. சோ கைஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.